முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து இப்ப வாட்ஸ்அப்ல அட்ரஸ் எல்லாம் கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் அட்ரஸ் கொடுத்துறோம். அன்னைக்கு ஃபோன் பண்ணுங்க, வர்றவங்க கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க, எடுக்கிறோம். சும்மா ஃபோன் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டே இருந்தீங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணிட்டேன். என் ஃபோன் எப்பவுமே சைலண்ட்லேயே போட்டு வைக்கிற நிலைமை ஆகி போச்சு, ஏன்னா அத்தனை ஃபோனு டொயின் வந்துட்டே இருக்கு. அதனால சைலண்ட்லேயே தான் இருக்கு என் ஃபோன். இப்போ இல்லை, எப்பவுமே சைலண்ட்லேயே தான் போட்டு வச்சிருப்பேன். அதனால கோச்சுக்காதீங்க, எடுக்காதீங்களுக்கெல்லாம் கோச்சுக்காதீங்க. காயத்ரி பாரு, 10,000 ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல, போடவே 10,000 ரூபாய்க்கு போடவே இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கு. 10,000 ரூபாய்க்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு காசு இங்க வருது. காசு இல்ல, எடுத்து பார்த்துட்டு வச்சிரு. கொழுப்பேன் பாப்பாவே நினைச்சு போகுது. ஐயோ, இவங்க சும்மா தான் வந்திருப்பாங்க பாக்குறதுக்கு. களைச்சு போட்டு போயிடுவாங்களோ. ப்ளூ கலர் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ ப்ளூவா பாத்துட்டுறோம். சூப்பரா இருக்குதே. இது வந்து உங்க அம்மாவுக்கு நல்லா இருக்கும், உனக்கு நல்லா இருக்காது. ₹40,000 அதை எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு போயிடலங்க. இந்த செலக்ட் பண்ணியிருக்கிறா எங்க, இதானா எப்படி இருக்குதுங்க? எடுத்த உடனே உங்க அம்மாவுக்கு தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் நான். உங்க அம்மா தானே இந்த டிசைன்லயே கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த கலர்ல சட்டை கிடைக்குமா தெரியலையே, இருக்குங்களா? போய் பாக்குறேன். எப்படி இருக்குது ராம்ராஜோட? இது நல்லா இருக்குல்ல. 38 ஃபுல் ஸ்லீவ், சூப்பர். விலையும் கம்மி தான் அதோட. அது 650 ரூபா வேட்டி. அதை ஒட்டிக்க கட்டிக்க வாங்கிக்கலாமா, இல்லை வெள்ளை வேஷ்டி? வெள்ளை வேஷ்டி வாங்கி மூட்டிக்கிறேன். ஆ, அது ஒரு வேட்டி, ஒரு சட்டை, ஒரு புடவை, காம்போ எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காட்டுங்க அதையே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகே, போலாமா? இங்கே பாருங்க, 3 தக்காளி, 1 வெங்காயம், 1 கேரட் பீன்ஸு, 1 தயிர் பாயிட்டு, கருவேப்பில. போதுமா? போதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நேற்று ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டதுக்கு என்னென்னமோ சொன்னீங்க, அதனால் சமைச்சு. மொத்தம் எவ்வளோச்சு தம்பி இது? 34 ரூபாயா? 34 ரூபாயாச்சு. 24 ரூபாதாச்சா? மொத்தமாக 24 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. இந்த இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. பப்ளு என்ன பண்ணி வச்சுக்கிறதுல, கிழிச்சு காயத்தை போட்டு. ஆமா, இப்போ வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு 24 ரூபா தான் ஆயிருக்கு கடையிலேருந்து. இப்போ நீ என்ன பண்ற, புது புடவை எடுத்து நினைக்கணுமா? அப்புறம் நினைக்கிறது எப்போ? வாங்கி எல்லாத்தையுமே நினைக்கணுமா? சரி, ஓகே. சரி, போய் என்ன சமையல்? போய் செய்யலாம், வாங்க. காயத்ரி அட, என்ன பண்ணிட்டு இருக்கிற? பாப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கா, அந்த வீடியோ பார்த்து நீ வேலை செய்யாம பாப்பா சொல்றது பத்தி 5 மணிக்கு எழுந்திரிச்சாலாமா, அப்புறம் மறுபடியும் போய் தூங்கி நீ நாளைக்கு எடுக்கும்போது ரொட்டீன் பிளாக்ல சொல்லு ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு திடீர்னு 1 மணிக்கு எழுந்திரிச்சேன், அப்புறம் மறுபடியும் வந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லு. ஓகே. ம்
மனசு கஷ்டமாகுது அப்படின்ட்டு ரெண்டு நாளா ஏதோ மைண்ட் யோசனை அப்படின்னு சொல்லி மட்டன் பிரியாணி தீங்களான்னு நினைச்சிருப்பா. அப்புறம் எங்க அம்மா வெள்ளிக்கிழமைட்டு வேண்டான் இருக்கு, அதனால ஒரே மைண்ட் அப்செட்டா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நினைச்சிருப்பா, மட்டன் பிரியாணி தீங்களா நினைச்சிருப்பா. அம்மா வெள்ளிக்கிழமை வேண்டான் இருக்கு, அப்புறம் சனிக்கிழமை இன்னைக்கா இன்னைக்கும் வேண்டான் இருக்கு. பிரியாணினு இங்க வேற ஆளு ஏய் பப்ளுக்கெல்லாம் பிரியாணின்னு என்னன்னு தெரியுது பாத்துக்கா. ஏன் பப்ளு பப்ளு குட்டி? சரி போய் எந்திரி சமைக்கிறையா சமைக்க மாட்டியா? சரி அரிசி ஊறுக்காக வெயிட்டிங்க. இங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கு சாமி, என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல சும்மாத. போய் எந்த போய் சமைதி போப்ளு. நீ என்ன பண்ணிட்டுக்குற சொல்லு, என்ன என்னன்னு சொல்லு. சிரிச்சோம்னா கண்டுக்கு, சிரிச்சோம்னா அப்படியே கண்டுக்கு. அங்க பாருங்க நம்ம சிரிச்சோம்னா ஓ குஷி ஆயிட்டாங்க பப்ளு. சரி 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 சரி. ஆமா சரி சரி சரி. இங்கே பா சரிமோ. சரி சரி சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு விலாக் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு நகை கடைக்கு போனோம், அப்புறம் வந்துட்டு துணி கடைக்கு போனோம், அப்புறம் அவ்வளோதான். இது பிளவுஸ் கொடுக்குற பிளவுஸ் தைக்கிறதுக்கு கொடுத்து போனோம். ஏன்னா ரெண்டையுமே வந்து தண்ணியில் நினச்சி போட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து அடுத்தது வந்து பந்தலுக்கு சொல்லணும். அப்புறம் சேருக்கு வந்து ஒரு சேரா ரெண்டு சேரா? ரெண்டு சேர். நீங்களும் தான் பக்கத்தில் உட்காரணும். உனக்கு தாண்டி வளகாப்பு, எனக்காண்டி வளகாப்பு. சந்தனம் பூசுவாங்க, சந்தனம்லாம் பூசுவாங்களா கடவுளே. அப்புறம் இது வந்து பண்ணணுமா? அப்புறம் வந்துட்டு அட்ரஸ் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்ரஸ் வந்து எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல, அந்த என்னென்னு கரெக்டாக லேண்ட்மார்க் வந்து சொல்ல தெரியல எனக்கு. நீலாம்பலத்தில் எந்த இடம்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாது, ஏன்னா அங்கே இருக்கிறதே ஒரு அஞ்சாறு வீடு தான் இருக்குது. நீலாம்பலத்தில் தெருவு கூட கம்மி தான், அது பேரும் வைக்கல, பேரே வைக்கலைங்க, வைக்கல. அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் எல்லாம் கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் அட்ரஸ் கொடுத்துட்றோம். அந்தன்னைக்கு ஃபோன் பண்ணுங்கள், வர்றவங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள், எடுக்கிறோம். சும்மா ஃபோன் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டே இருந்தீங்க. நான் முடிஞ்சளவுக்கு அட்டன் பண்ணிட்டேன். என் ஃபோன் எப்பவுமே சைலண்ட்லேயே போட்டு வைக்கிற நிலைமை ஆகி போச்சு, ஏன்னா அத்தனை ஃபோனு டொயின் வந்துட்டே இருக்குது. அதனால் சைலண்ட்லேயே தான் இருக்கு என் ஃபோன், இப்போ இல்லை எப்பவுமே சைலண்ட்லேயே தான் போட்டு வச்சுருப்பேன். அதனால் கோச்சிக்காதீங்க, எடுக்காதீங்களுக்கெல்லாம் கோச்சிக்காதீங்க. அப்புறம் வந்து புடவை வந்து விலை பார்த்துருப்பீங்க, 1800 ஆஃபரில், 1840 ஆச்சு. அப்புறம் எனக்கு சட்டை வேஸ்டி எடுத்தோம், மொத்தமாக பில் போட்டது கூட நான் ஜிபே பண்ணது கூட காட்டியிருப்பேன் பாருங்கள். பார்க்காம வந்து மறுபடியும் எவ்வளோ விலையும் ஏற்றாதீங்க சரிங்களா. டைட்டில் அப்படி தான் வைப்பேன் நான், 10,000 புடவையும் வைப்பேன், அப்போ தான் பார்க்க வருவான்னு வைப்பேன். அதனால் நம்பிடாதீங்க. சரி இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லுங்கள். சொல்லுங்கள் அரிசியும் பருப்பு எங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.